பொதுவாக இந்த ஜூலை மாதத்திலே உத்திரம் ஹஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்திலே பிறந்த கன்னியா ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தோமே ஆனால் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே குரு சஞ்சரிப்பதனாலே குடும்பத்திலே குதூகலமான நிகழ்ச்சிகள் வெளியூர் பிரயாணங்கள் குலதெய்வ வழிபாடுகள் சுற்றுலாக்கள் பயணங்கள் இதன் மூலமாக இனிய ஒரு சந்தோஷ யாத்திரைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு மாதம். நான் குரு சஞ்சரிப்பதனாலே ஆலய வழிபாடுகள் அதாவது குலதெய்வமே தெரியாமல் இருந்தவர்களுக்கு குலதெய்வம் தெரிந்து குடும்பத்துடன் சேர்ந்து அந்த குலதெய்வத்துக்கு சென்று வழிபாடு அர்ச்சனை பூஜைகள்லாம் செய்து வரக்கூடிய ஒரு நேரம். அது மட்டுமில்லாமல் வெளியூரிலே ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு குழுவாக சேர்ந்து சென்று மகிழ்ச்சியுடன் இறைவனை தரிசிக்கக்கூடிய ஒரு நேரம். அதாவது ரொம்ப லாங்கில் இருக்குது கைலாச யாத்திரை, மானசரோவர், ரிஷிகேஷ், இந்த மாதிரி நேபாளத்தில் இருக்குது இந்த 12 ஜோதிர்லிங்கங்கள், 12 ஜோதிர்லிங்கங்கள்லாம் எடுத்துனோம்னால் ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொன்று இருக்கும். இதெல்லாம் ஒட்டுக்காக தரிசனம் பண்ணுறது, இந்த அந்நிய தேசத்தில் இருக்கக்கூடிய ஆலய வழிபாடுகள், அவரவர்களுக்கு உண்டான குரு தரிசனம். பொதுவாக இந்த மாதம் இந்த கன்னிராசி நேயர்கள் குரு தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது. குரு தினம் யார், அதாவது மகான்களாக வாழ்ந்திருந்தவர்கள், சேரடி சாய்பாபா, ராகவேந்திர சுவாமிகள், இந்த மாதிரி மகான்களாக வாழ்ந்து முக்தியடைந்தவர்கள் இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரத்திற்கு புனித யாத்திரை, அதான் புனித யாத்திரைன்னு பேர். அந்த புனித யாத்திரை செய்து வழிபாடு செய்து மகிழக்கூடிய ஒரு நேரமாக இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த நேரம் அமையும். நான்காம் இடத்திலே சனி சஞ்சரிப்பதனாலே சகோதர சகோதரிகளிடம் வீண் வம்பு வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். நாளில் சனி இருக்கிறதுனால குருவுடைய வீட்டில் நாம் ஒதுங்கி போனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை தேடி வரும். அதனால் அமைதியாக நம்மளுடைய உடன்பிறப்புக்குடன் நம்ம அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இது இருக்கும். ஐந்தாம் இடத்துல செவ்வாய் கேது சஞ்சரிப்பதனாலே புதிதாக இடம் வாங்கலாம். அதாவது இந்த மனை வாங்கிறது, விவசாய பூமி விற்காமல் இருக்கிறது, மனையில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாமே இந்த மாதத்தில் நிவர்த்தியாகும். ஏன்னா அஞ்சில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் பூமிகாரகன் சஞ்சரிப்பதனால இட சம்பந்தமாக வாங்கிறதுல பிரச்சனையோ விற்கிறதுல பிரச்சனையோ என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதத்தில் அது நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக இது விளங்கும். பத்தாம் இடத்துல சூரியன் புதன் சஞ்சரிப்பதனால அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்து காட்டிக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த நேரம் அரசு உத்தியோகமாகப்பட்டது அமையக்கூடிய ஒரு நேரமாக விளங்கும். அதாவது கன்னிராசியிலே இருக்கக்கூடிய நேயர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்திற்கு இந்த பரீட்சையெல்லாம் எழுதியிருப்போம், இந்த டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் இந்த அரசு உத்தியோக பணியாகப்பட்டது கிடைக்கும். 11 இடம் லாபஸ்தானம் சந்திரனுடைய வீட்டில் சுக்கரன் சஞ்சரிப்பதனாலே பெண்களுக்கு மிகுந்த செல்வம் செல்வாக்கு யோகங்கள் தனவரவு புகழ் பெயர் இதெல்லாமே கிடைக்கும். பொதுவாக இந்த கன்னிராசி நேயர்கள் என்று பார்த்தோமேயானால் இந்த ஜூலை மாதத்திலே அவர்களுக்கு 100%க்கு 90% நன்மைகளும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 100%க்கு 85% நன்மைகளும் விவசாயிகள் வியாபாரிகள் சுய தொழில் புரிவோர் உத்தியோகம் பார்ப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் 100%க்கு 75% நன்மைகளும் அரசியல்வாதிகள் பேச்சாளர்கள் கலைத்துறையினர்கள் சினிமா துறையினர்கள் இவர்களுக்கெல்லாம் 100%க்கு 90% நன்மைகளும் பெண்களுக்கு 100%க்கு 100% நன்மைகளும் இந்த மாதத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தாங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு தினம் அப்படின்னா சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதத்தில் கன்னியாராசி நேயர்கள் தவிர்க்கக்கூடிய 2.5 நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னால் 7/7/2018 சனிக்கிழமை காலை 4 மணி முதல் 9/7/2018 திங்கட்கிழமை காலை 9:20 வரை சந்திராஷ்டம். அந்த தினங்களை தாங்கள் தவிர்க்க வேண்டும். என்ன தவிர்க்கணும்னா முக்கியமான பணிகள், புதுசாக இதுலேயும் ஒப்பந்தம் கையெழுத்து வண்டி வாங்கிறது அந்த மாதிரி எதுவுமே பழைய பணிகளை செய்யலாம். 1.5 நாள் கழித்து புதுசாக வேணாலும் செய்யலாம். தாங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்று பார்த்தோமேயானால் புத பகவான் புதனுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு சுதர்சன மகாவிஷ்ணு ஆலயத்திலே சக்கரத்தாழ்வார்னு சொல்லுவோம். சுவாமிக்கு பின்னாடி கண்ணாடி வச்சுருப்பாங்க, அதாவது மூலஸ்தானத்துக்கு பின்னாடி இருப்பார். சக்கரத்தாழ்வார் தான் சுதர்சனம் சொல்கிறோம். அவரை வழிபட்டு வந்தால் இந்த மாதம் தங்களுக்கு ஒரு இனிமையான மாதமாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் அந்த புத பகவானுடைய மந்திரத்தை நான் சொல்லித்தருகிறேன். அதை தினமும் 11 முறை உச்சரித்து வந்தால் இந்த மாதம் பல நன்மைகளை பெறுவீர்கள் என்பதில் இன்று ஒரு மாற்றமும் இல்லை. ஓம் புத கிரகாஜ வித்மஹே இந்து புத்திராஜ தீமஹி தன்னோ புத பிரச்சோதஜாத். புத கிரகாஜ வித்மஹே இந்து புத்திராஜ தீமஹே தன்னோ புத பிரச்சோதஜாத். இதான் மந்திரம். இதை 11 முறை உச்சரித்து பயன்பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.